மணிபேஜ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வர வர பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி லெட் ஸ்டார்ட்டு, என்கிட்ட வந்து பேசுங்க, நாங்கள் தான் அந்த மணிபேஜ் டீம் அப்படின்னு சொல்லி பல ஃபேக் ஐடிஸ் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் டீம் மூலயமா ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் பல பேர் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கனால ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறோம், என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். அது மூலயமா மட்டும்தான் நீங்கள் சார் கூட பேச அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். மற்றபடி கமெண்ட்டில் வரதாக இருக்கட்டும், வேறு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மணிபேஜ் சைட்லேருந்து ரிப்ளைஸ் பண்ணுறது கிடையாது. என்ன இமெயில் ஐடி, என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இமெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா info@anandsrinivasan.in. வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9150160059. நான் சொன்ன இந்த இமெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே அந்த ஸ்க்ரால்ல போடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து மணிபேஜ் சைட்லேருந்து வேற எது மூலியமாகவும் நாங்கள் யாரையும் தொடர்பு கொள்வது கிடையாது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ல சொல்ற எதையுமே நீங்கள் நம்பி அங்கே போய் காசு கறி கொடுத்துடாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம், மீண்டும் மணிபேஜில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் 50 பாயிண்ட்க்கு மேல அப்ல இருக்கு. நான் பாக்குறச்ச நேற்று ஈவினிங் 150 பாயிண்ட் அப் இருந்தது. ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். இந்த மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பேங்க் நிப்டி நேற்று 600 பாயிண்ட்க்கு மேல போய் இன்னைக்கு 200 பாயிண்ட்க்கு மேல அப் ஆகி 2 டேஸ்ல 1000 பாயிண்ட் ஏறி இருக்கு. இந்த 1000 பாயிண்ட் தான் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பிளிட், தட் இஸ் ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு ரிலையன்ஸ் ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் கிடைக்குங்கிற நியூஸும் மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்கு. இது ரெண்டு பிரைமரி காரணம். பேங்க் நிப்டி ஏறினதுக்கு காரணம் HDFC பேங்கோட பிரமாதமான ரிசல்ட். மார்க்கெட் 20% எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது, ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் வந்து 30% மேல ஏறி இருந்தது. ஸோ ரியல் சர்ப்ரைஸ் வந்து HDFCயோட ஏர்னிங்ஸ். இந்த HDFC வந்து கம்பைன்டு புக் ஆயிடுச்சு. HDFCயும் HDFC பேங்க்கும் ஒன்னா இருக்கு. ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணா கூட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்போ நீங்க வந்து இந்த மர்ஜருக்கு அப்புறமா ஸ்மூத்தா மற்ற சப்சிடரிஸ் 3 இருக்கு, HDFC லைஃப், HDFC ஈர்கோ, HDFC AMC-க்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா 8500 பிராஞ்ச் மூலமா இவங்க ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி வருஷம் 1500 புது பிரான்ச்சஸ் ஆட் பண்றதா HDFC பேங்கோட போர்டு சொல்லியிருக்கு. இதுல நெகட்டிவ்னு பார்த்தோம்னா 2-2 தான். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் லேசா குறைஞ்சிருக்கு, அது எல்லாத்திலயுமே எக்ஸ்பெக்டட். ஏன் எக்ஸ்பெக்டட்னா காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஏறி இருக்கு, இன்னும் லோன்ல ஈல்டு ஏறல, அதனால டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த ஸ்கேல்னால HDFC பேங்க் வந்து பல பேங்குகளை பின்னாடி விட்டுட்டு 4th largest பேங்கா வேர்ல்ட்ல ஆயிடுச்சு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் ஆல்சோ ஜஸ்ட் பிஹைண்ட் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் வெறும் 50,000 கோடி தான் மார்க்கெட் கேப் வித்தியாசம். வருங்காலத்துல டாடா கன்சல்டிங் சர்வீசஸோட ஜாஸ்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் அட் 18.6 lakh crore அண்ட் இது ரெண்டும் 12.9 அண்ட் 12.94 crores இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த சொச்சம் சொன்ன நம்பர் நீங்க கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் இது ரெண்டும் நம்பர் 2 நம்பர் 3 இருக்கு. ஸோ இந்த பெரிய ரேலி ஆஃப் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் HDFC நம்பி தான் போயிருக்கு. ஓவராலா வந்து கிரெடிட் க்ரோத் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. HDFC பேங்க் கண்டினியூஸ் டு டாமினேட். ஸோ HDFC பேங்க் ஒன்றும் பெருசாகிட்டே போகும். ஆல்ரெடி இட் ஹஸ் பிகம் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க். இது ஒரு பெரிய ஃபேக்டர். ரெண்டாவது பெரிய ஃபேக்டர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நாளன்னைக்கு நினைக்கிறேன் 20th, இன்னைக்கு 18th. ஸோ நாளன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டு. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் பிரிச்சு கொடுப்பாங்க. அதோட வேல்யூ வந்து 175 to 250 இருக்கும்னு மார்க்கெட்ல சொல்றாங்க. பட் ஃபாரின் புரோக்கரேஜர்ஸ்லாம் அதோட வேல்யூவேஷனை 90,000 crores to 1.5 trillion 1.5 trillion வரைக்கும் வேல்யூவேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா 6% ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேரண்ட் கம்பெனியோட 6% ஓனர்ஷிப் வந்து இந்த ஜியோல இருக்கும். ஏன்னா ட்ரெஷரி ஷேர்ஸ் பிரிஞ்சு அதுகிட்ட கரெக்டா வரும். அந்த ட்ரெஷரி ஷேர்ஸ் தான் மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் இன் ஜியோ. அந்த ட்ரெஷரி ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸே ஒரு பெரிய வேல்யூவேஷனா இருக்கும். அதனாலதான் எடுத்தோடனே ஒரு பெரிய வேல்யூ கிரியேஷன் அதுல இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் வந்து ஏறும். அண்ட் அதே மாதிரிதான் இந்த கம்யூனிகேஷனையும் ரீட்டைலையும் பின்னாடி லிஸ்ட் பண்ணுவாங்கிற ஹோப்ல மார்க்கெட் ஏறிட்டே போகும். ஸோ ரெண்டு பெரிய நிப்டி ஹெவி வெயிட்ஸ்ல டெவலப்மெண்ட் இருந்ததுனால மர்ஜர் அக்விசிஷன்ல இந்த டெவலப்மெண்ட் இருக்கு. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல
நிப்டி ஆஸ் பர் ப்ரொசீஜர் ஒரு ஆக்ஷன் நடத்தி பிரைஸ் டிஸ்கவரி பண்ணும். டெம்பரரி வந்து என்எஸ்சி 50, 100, 500 எல்லா நிப்டி இண்டஸ்ட்ரீஸ்லயும் இது ஒரு பார்ட் பிளே பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி குயிக்லி இது நிப்டி 50 வந்துடும். ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன் இஸ் டிரைவிங் ரிலையன்ஸ் அப். ரிலையன்ஸ் வந்து 3-4% வரைக்கும் ஏறும்னு பசங்க ஆட்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால இந்த ரேலி கண்டினியூ ஆகும். அன்லஸ் எக்ஸ்டர்னலா அமெரிக்கால ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் வரலனா திஸ் ரேலி வில் கண்டினியூ. இந்த ரேலிக்கு என்ன காரணங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது அமர் ராஜால ஒரு எஃப்டிஐ மூலமா இன்வெஸ்ட் பண்ணவங்க 25% இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, 10% ஆல்ரெடி வித்துட்டாங்க. 14% அவங்கள்ட்ட ஸ்டேக் இருந்தது, அதை வந்து இந்த வாரம் விற்க போறதா சொல்லியிருக்காங்க. 650 ஒரு ஃப்ளோர் பிரைஸா வச்சு அதுலேருந்து ஒரு 5% கீழே போனாலும் விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் டீல் ஆன்டிசிபேஷன்ல இது வந்து 5% கீழே விழுந்திருக்கு. அமர் ராஜா வந்து 15 times ஏர்னிங்ஸ் இருக்கு. அவங்க பேட்டரி செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸைடு இப்போ சடனா ரேலி ஆன மாதிரி அமர் ராஜாக்கும் டைம் வரும், டெஃபினட்டா ரேலி ஆகும். நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஈவன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஸ்டார்டிங்க்கு லெட் ஆசிட் பேட்டரி போகணுங்கிறத எக்ஸைட் ஓனர்ஷிப் சுத்தி காட்டின மாதிரி, ஆனால் லெட் ஆசிட் பேட்டரிக்கு இப்போதைக்கு டிமாண்ட் இருக்கும். இவங்களும் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்பிங் லித்தியம் அயான் பேட்டரி ஜஸ்ட் லைக் எக்ஸைடு. ஸோ இவங்களும் லித்தியம் அயான் பேட்டரி டெவலப் பண்ணுவாங்க. அதனால இட் லுக்ஸ் லைக் அ கிரேட் கம்பெனி டு கன்சிடர். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூவேஷன்ல இது டிஸ்கவுண்டட் சீப்பா கிடைக்கிறது. டெஃபினட்டா 1-2 டிஃபன் காஃபி ரேஞ்சில கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு 5 ஹோல்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எல்என்டி மைண்ட்ரி இன்னைக்கு 5% விழுந்திருக்கு. இது எதிர்பார்த்தது. எல்என்டி ஒன் மைண்ட்ரி வந்து கம்பேர்ட் டு டிசிஎஸ் அண்ட் அதர்ஸ் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருந்தது. ரிசல்ட் நேத்து வந்தது. அந்த ரிசல்ட்ல வந்து டோட்டலா ஓவரால் ப்ராஃபிட் க்ரோத்தே 4% தான் இருந்தது. மார்க்கெட் டிசப்பாயிண்ட் ஆகி அது 5% கரெக்ட் ஆயிருக்கு. இன்னும் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்என்டி மைண்ட்ரி ரிசல்ட்ஸ்னாலையும் அதுக்கு முன்னாடியே அதோட இருந்த ஸ்கை ஹை வேல்யூவேஷன்னால குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய செட்பேக். அடுத்தது டாடா மோட்டர்ஸ் வந்து மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்லயும் ஹை கமர்ஷியல் வெஹிக்கிள்லயும் பிரைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாதனால they have lost market share and number of vehicle sales குறைஞ்சிருக்கு. ஓவரால் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் வீக்கா இருக்கு. அதுல இதுல வந்து ஒரு 10-year low in மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஆனா இது வேல்யூவேஷனை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பிரைமர்லி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் JLR. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்காது. அப்படியே அது இறங்கினா வி கேன் கன்சிடர். இப்ப மார்க்கெட் அதை ஆல் டைம் ஹைல வச்சிருக்கு. உதூர் நியூஸ், ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியால இருந்து 28% கம்மி ஆயிருக்கு. தட் இஸ் பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஆப்பிரிக்கா, அங்கேயும் போஸ்ட் கோவிட் கே ஷேப் ரிகவரி இருக்கிறதுனால அங்க சேல்ஸ் அடிபட்டிருக்கு. அது நம்மளுக்கு பஜாஜோட சேல்ஸ்ல இருந்து கிளியரா தெரியுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஜுவல்லரி கம்பெனிஸ் டாலர் ரிலேட்டட் ட்ரேட் அண்ட் இப்ப வந்து இன் லைட் ஆஃப் எக்ஸைடி பயங்கரமா ஏறினதுனால நம்மளுக்கு அமர் ராஜால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. நேத்து டாடா ஸ்டீல்ல இன்னும் அந்த ஆர்பிட்ராஜ் இருக்கு, IDFC-லயும் அந்த ஆர்பிட்ராஜ் இருக்கு, சேர்த்து வச்சு இதையும் கன்சிடர் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளியர். மார்க்கெட் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா வி ஆர் லுக்கிங் அட் அதர் ஸ்டாக்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் ஃபேவர் and for various reasons அது கீழே விழுறத நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தா we are willing to consider. Price is what you pay, value is what you get. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எழுதுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். August 5th நான் டோக்கியோல இருப்பேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு அங்க டோக்கியோல. அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்க ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிகாகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால டோக்கியோல 5th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான்னு இருக்கேன். யாரெல்லாம் என்ன டோக்கியோல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல கீழே ஒரு மெயில் ஐடி இருக்கு, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன்,
அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. சோ டோட்டலா 5 புத்தகம் ஆச்சு. இந்த 5 புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புத்தகங்கள்ல 3 புத்தகம் வந்து கிண்டில்ல இருக்கு. அமேசான்ல கிண்டில்ல வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில்ல வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.